சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி வேணா, கூகுளில் எங்களோட வெப்சைட் முதல்ல வரணும் சார், என்ன சார் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு ஒரு டெக்னிக் பேர் தான் வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, எஸ்இஓ. இந்த எஸ்இஓ வந்து எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது, எஸ்இஓட டைப்ஸ் என்னன்றது பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷ்யப் இன்ஃபோடெக் கம்பெனி. வெல்கம் டு சேனல். ஜென்ரலாக வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், ஹாஸ்பிட்டல் நியர் மீ, இல்லை பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை, டாப் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை, இந்த மாதிரி வெவ்வேறு கீவேர்டை போட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூகுளில் தேடுவாங்க சில ஹாஸ்பிட்டல் வேணும் போது. அப்படி தேடும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வருதுங்க. எதனால் இந்த கீவேர்டு போட்டால் இந்த ஹாஸ்பிட்டல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணம் தான் வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுளில் எந்த மாதிரி சர்ச் பண்ணால் எந்த மாதிரி வெப்சைட் தயாரித்தா வந்து கூகுளில் ஃபஸ்ட் வர முடியும் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறது, அதை பண்ணுறது தான் வந்து எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பொறுத்தவரைக்கும் ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, இன்னொன்று ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பேஜை ஃபுல்லாக வந்து அந்த வெப்சைட்டே வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த வெப்சைட்டை வந்து கூகுளுக்கு தகுந்த மாதிரி, சர்ச் என்ஜினுக்கு தகுந்த மாதிரி இந்த வெப்சைட் ஃபுல்லத்தையும் ரெடி பண்ணுறது தான் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ. இது மூலமாக வெப்சைட்டை மேலே தூக்கிட்டு வரலாங்க. இந்த பக்கம் ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா வந்து இந்த வெப்சைட்டை பற்றி மற்ற வெப்சைட்டில் போய் ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து ப்ரொமோட் பண்ணுறதுங்க, ஃபேஸ்புக்லேருந்து ப்ரொமோட் பண்ணுறதுங்க, இது வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு வகையாக வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பிரியுங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து வாட் இஸ் எஸ்இஓ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் தாங்க. எஸ்இஓனா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஒரு சர்ச் என்ஜினுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக வந்து ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறது தான் இந்த எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒய், இது எதுக்காக சார்னு கேட்டிங்கன்னா வந்து சர்ச் என்ஜினில் நம்மளுடைய வெப்சைட் மேலே வர்றதுக்காக தான் இதை பண்ணுவாங்க. அடுத்தது ஹவ், இது எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குங்க. அந்த பேஜில் இருக்கிற டைட்டில் அப்படின்ற வெப்பேஜில் இருக்கிற டைட்டில் டேக்காக இருக்கட்டும், H1 சொல்ல ஹெட்டிங் டேக்காக இருக்கட்டும், பேராகிராஃப் டேக்காக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், மெட்டா இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சரியான விதத்தில் வந்து ஒரு பேஜ் தயாரிக்கும் போது அது வந்து வெப்பேஜ் கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதுதான் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் கேட்குறது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து சார், ஒரு கம்பெனியோட பேரை வந்து நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற முடிவு பண்ணிட்டா இந்த இடத்துலருந்து நம்ம எஸ்இஓ திங்க் பண்ணுறது கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள்ங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ராஜு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறார், ராஜு கிளினிக்னு. இந்த பக்கம் ராமுன்றவர் ராமு ஆர்த்தோ கிளினிக்னு ஆரம்பிக்கிறார். யாராவது ஒருத்தங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே ஆர்த்தோ டாக்டர்ஸ் தான், இவர் கிளினிக்னு ஆரம்பிச்சிருக்காரு, இவர் வந்து ஆர்த்தோ கிளினிக்னு ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒரு வேளை வந்து யாராவது ஆர்த்தோ கிளினிக் அப்படின்ட்டு கூகுளில் போய் அடித்தாங்கன்னா ராஜு வருவாரா ராமு வருவாரா, ராமு ஆர்த்தோ கிளினிக்ன்றது தான் வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த சர்ச்சுக்கு இதுதான் மேட்ச் ஆகுதுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறதுல இருந்து, ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, வெப்சைட்டோட பேர் வைக்கிறதுலேருந்து, அந்த வெப்பேஜை ரெடி பண்ணுறதுலேருந்து, எல்லாமே பண்ணுற ஒரு விஷயந்தான் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இதை பற்றி நிறைய நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளோட கோர்ஸ் எடுத்து படிக்கலாங்க. உங்களுக்கு வேறு என்ன கைடன்ஸ்னாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன். படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் அண்ணன் நான் தயாராக இருக்கேன் சொல்லி தரதுக்கு. நன்றி, வணக்கம். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷ்யப் இன்ஃபோடெக் கம்பெனி.